வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஏகேசி குரூப். 6/7/2020 மக்காச்சோளம் மற்றும் பருத்தியின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதலாவதாக மக்காச்சோளத்தின் கொள்முதல் விலை சின்ன சேலத்தில் குறைந்தபட்சமாக 14 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 14 ரூபாய் 51 காசுகளுக்கும், அலங்கியத்தில் குறைந்தபட்சமாக 14 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 16 ரூபாய்க்கும், உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக 14 ரூபாய் 90 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 15 ரூபாய் 50 காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து 6/7/2020 பல்வேறு ஊர்களின் பருத்தியின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதலாவதாக விக்கிரவாண்டியில் அதிகபட்சமாக 37 ரூபாய் 10 காசுகளுக்கும், பூந்தோட்டத்தில் குறைந்தபட்சமாக 33 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 55 ரூபாய் 50 காசுகளுக்கும், பன்ருட்டியில் அதிகபட்சமாக 40 ரூபாய் 59 காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது. திருவாரூரில் குறைந்தபட்சமாக 35 ரூபாய் 9 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 55 ரூபாய் 50 காசுகளுக்கும், மூலனூரில் குறைந்தபட்சமாக 30 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 48 ரூபாய் 16 காசுகளுக்கும், கங்கவள்ளியில் குறைந்தபட்சமாக 39 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 41 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. கும்பகோணத்தில் அதிகபட்சமாக 55 ரூபாய் 50 காசுகளுக்கும், செம்பனார் கோவிலில் குறைந்தபட்சமாக 33 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 55 ரூபாய் 50 காசுகளுக்கும், தலைவாசலில் குறைந்தபட்சமாக 32 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 40 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 45 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 46 ரூபாய் 50 காசுகளுக்கும், குத்தாலத்தில் அதிகபட்சமாக 55 ரூபாய் 50 காசுகளுக்கும், சத்தியமங்கலத்தில் அதிகபட்சமாக 36 ரூபாய் 40 காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது. திருப்பனந்தாளில் அதிகபட்சமாக 53 ரூபாய் 5 காசுகளுக்கும், கொங்கனாபுரத்தில் குறைந்தபட்சமாக 34 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 40 ரூபாய்க்கும், பாபநாசத்தில் அதிகபட்சமாக 55 ரூபாய் 50 காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளைபொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.